அமேசிங் தமிழின் அன்பு வணக்கங்கள். கொய்யா இலை டீ மற்றும் அதன் பயன்களை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். கொய்யா இலை டீ குடிப்பதால அழகு கூடவும் எடை குறையவும் உடல் சர்க்கரை அளவு சமநிலைப்படுத்தவும் உதவும். கொய்யா இலையோட மருத்துவ பயனை நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கணக்கோட விட சரியா தான் வரும். ஆமாங்க, கொய்யா இலை டீ அழகு கூட்டும், எடையை குறைக்கும், உடல் சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தும், ஆரோக்கியங்கிற விட நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோ ஒன்றும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொய்யா இலைகளை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அதை இலைகளை தனித்தனியாக பிரித்து எடுத்து நம்ம சுடுதண்ணி காய வச்சு அதுக்குள்ளே காஞ்ச தண்ணியில் இலைகளை போட்டு கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வைக்கும் பொழுது சிம்மில் வச்சு தான் நம்ம கொதிக்க வைக்கணும். கொய்யா இலை நல்லா தண்ணியில் கொதிச்சு வரும்பொழுது அதோட கலர் மாறிடும். அந்த நேரத்தில் நம்ம சுக்கும் கொத்தமல்லியும் கலந்த பொடியாக பண்ணி வச்சுருக்க தூளை நம்ம ஆட் பண்ணணும். சுக்கும் கொத்தமல்லியும் சேர்ந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணுறதுனால கொய்யா இலை டீயோட மருத்துவ பயனை என்ஹான்ஸ் பண்ணுறதோடு இல்லாமல் இதுவும் சேர்ந்து நம்ம டீக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொய்யா இலையை நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் டீ போடுறதுனா ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அது நல்லா சுண்டி வரையில் நமக்கு ஒரு டம்ளராக கிடைக்கும். ஒரு டம்ளர் டீக்கு 8-10 கொய்யா இலைகள் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். டீ நல்லா கொதிச்சு சுண்டி வந்த உடனே எடுத்து உபயோகப்படுத்தாமல் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு 1-2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம குடிக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வடிகட்டி உபயோகப்படுத்தலாம். உடல் எடையை குறைச்சு அழகு கூட்டி சர்க்கரையோட அளவை சமநிலைப்படுத்தணும்னு யாராக இருந்தாலும் குடிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணவே கூடாது. அப்படி ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த டீயை போட்டு குடிக்காமலே இருந்துடலாம். இந்த டீ குடிக்கிறதுனால கிரீன் டீ குடித்தா எப்படி உடல் எடை குறையுமோ அதே அளவுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நம்ம குடிக்கிற அளவு மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் தான் தேன் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னமே சூடாக இருக்கையிலே ஆட் பண்ணக்கூடாது. கொய்யா இலைகள் எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலேயும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம கொய்யா இலைகளை டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதையும் உபயோகப்படுத்திக்கலாம். கொய்யா இலைகள் பறித்து நல்லா கழுவி சுத்தமாக அதுக்கப்புறம் நிழல்லையே உலர வச்சு அதை அரைச்சி நம்ம பவுடர் பண்ணி வச்சு அது கூடவே சுக்கும் கொத்தமல்லி பவுடரும் சேர்த்து நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு தேவைப்படும் போது டீ போட உபயோகப்படுத்திக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கொய்யா இலைகளை வச்சு எப்படி நம்ம டீ போட்டோமோ அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வரையில் நம்ம இந்த ஹெர்பல் டீ பவுடரை போட்டு டீ ரெடி பண்ணிக்கலாம். இந்த கொய்யா இலை டீயை நம்ம டெய்லி ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்பொழுது தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் குறைச்சி உடம்ப நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கும். அதே போல் பாடி ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகி ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ரத்த ஓட்டம் சீராகிறதோட ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைச்சி பிளட் சுகரோட லெவலை கரெக்டாக வச்சுருக்கும். அன்வான்ட் ஃபேட்ஸ் குறைஞ்சி ரத்தத்தோட சுகர் லெவல் கரெக்டாக இருக்கிறதோட இல்லாமல் நம்ம தோளில் இருக்க சுருக்கங்கள் வறட்சி எல்லாம் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும். ஃப்ரெஷ் லீவ்ஸில் எப்படி கொய்யா டீ போட்டோமோ அதே மாதிரி இந்த கொய்யா பவுடர் வச்சும் நம்ம டீ போட்டு முடித்ததுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிட்டு தேன் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். கொய்யா இலை டீ குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய 3 பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொய்யா இலை டீயை யாரெல்லாம் குடிக்கலாம், எப்பெல்லாம் குடிக்கணும், எப்படி குடித்தா அதோட ஃபுல் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க கூட, அதாவது 4-5 இயர்ஸ் இருக்க குழந்தைங்க கூட எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் அளவாக எடுத்துட்டால் போதும். அப்படி சின்னதுலேருந்தே குடிச்சு பழகினாங்கன்னா பெரியவங்க ஆகி அது ஈஸியாக கண்டினியூட்டி இருக்கும். கொய்யா இலை டீ ஈஸி டைஜஷனுக்கும் இன்டர்னல் மெட்டபாலிட்டிக் ஆக்டிவிட்டிக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனால இந்த டீயை நம்ம எப்பவுமே ஆஃப்டர் ஃபுட்டை எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் ஆஃப்டர் ஃபுட்டுங்கையில் ஒரு 1/2 hour விட்டு எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. கொய்யா இலை டீ குடித்த உடனே ஒரு 10 மினிட்ஸ் நல்ல வாக் போனால் இன்னும் சூப்பரான பெஸ்ட் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கொய்யா இலையோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நம்ம கிடைக்கிறதுக்காக ஆஃப்டர் ஃபுட்டு 1/2 hour அப்புறம் குடிச்சிட்டு 10 மினிட்ஸ் வாக் போயிட்டு 30 டேஸ் தொடர்ந்து எடுத்துட்டால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்னு என்னென்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை
அமேசிங் தமிழின் அன்பு வணக்கங்கள்.